வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இலங்கை வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையை பார்க்கவும். 2020 டிசம்பர் 16 புதன்கிழமை அதிகாலை 5 மணி இலங்கைக்கான வானிலை அறிக்கை. காற்று சுழற்சி அடுத்தடுத்து, அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒன்றும், தெற்கு மத்திய மற்றும் இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் ஒன்றும் நிலை கொண்டிருக்கிற நிலையில் மேகத்தை குவிக்கும் அதேபோல் மழை மேகத்தை திரட்டி கொண்டு வரும் அந்த அமைப்பு என்பது டெல்டா மாவட்டங்களுக்கும், அதாவது தமிழகத்திற்கும் வட இலங்கைக்கு மட்டுமே உண்டு. இலங்கை வானிலையை பொறுத்த வரைக்கும் வட இலங்கை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, காங்கேசந்துறை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே இந்த சுற்றில் இன்றைக்கு மழை இருக்கும். வரக்கூடிய நாளை மறுநாள் சற்று அந்த சுழற்சி இலங்கைக்கு மழை கொடுக்கும் வகையில் அமைந்து கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு சிறந்த மழையை நாளை மறுநாள் கொடுக்கும். ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய சிஸ்டம் தமிழகத்திற்கே சிறந்த மழையை கொடுக்கும், இலங்கைக்கு வடக்கு மாகாணங்களுக்கு மட்டும் சிறந்த மழையை கொடுக்கும். அடுத்த சிஸ்டம், அதாவது 21 வரக்கூடிய சிஸ்டம் இலங்கை ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் கன மிக கனமழையை கொடுப்பதற்கு வாய்ப்பு சாதகமாக தெரிகிறது. அமைப்பு வெற்றிடம் அமைப்பு காற்று சுழற்சியோட மையப்பகுதி இலங்கை நெருங்கி இருக்கிற காரணத்தினால, நீராவியை எடுத்து கொண்டு வரும் காற்று தமிழகத்தில் நுழைகிற காரணத்தினால தமிழகத்திலே சிறந்த மழை. இப்பொழுதைக்கு இந்த சுற்றில் வட இலங்கைக்கு மட்டும் மழை, அடுத்த சுற்றில் இலங்கைக்கும் மழை இருக்கிறது. தொடர்ந்து ஆயத்தத்தில் இருங்கள், முன்னேற்பாட்டுடன் இருங்கள். நாளை இலங்கைக்கான வானிலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.